நாம் பார்ப்பது இருப்பது இடைநோக்கு. இடைநோக்கு என்பது பின்னோக்கிற்கும் முன்னோக்கிற்கும் இடையில் எடுக்கப்படும் வாசிப்பு ஆகும். எனவே நாம் படத்தினை நோக்கும் போது இங்கு பின்னோக்கிற்கும் முன்னோக்கிற்கும் இடையில் வாசிப்புகள் துணிந்திருக்கின்றோம். அதற்கு அமைய இங்கு ஏ டி தானத்திற்கு இடையில் எடுக்கப்படும் பி கமா சி தானங்கள் இடைநோக்கு வாசிப்பாகும். எனவே 1.2045 ஆகிய வாசிப்புகள் இடைநோக்கு வாசிப்புகளாகும். இறுதியாக திரும்பல் புள்ளி. தொடர்மட்ட நோக்கலில் ஒரு புள்ளியில் முன்னோக்கு பின்னோக்கு வாசிப்புகள் எடுக்கப்படுமாயின் அவ் மட்டந்தாண்டு பிடிக்கப்படும் புள்ளி திரும்பல் புள்ளி எனப்படும். இதற்கமைய நாம் படத்தினை நோக்கும் போது மட்டமானி முதலாவதாக மட்டமானி வைத்து பின்னோக்கு முன்னோக்கு இடைநோக்கு வாசிப்புகளை பெற்றோம். இரண்டாவதாக மட்டமானி மாற்றப்பட்டு டி கமா இ கமா எஃப் வாசிப்புகள் பெற்றிருப்பதனை காணலாம். எனவே முதலாவது தடவையாக மட்டமானி பிடிக்கப்பட்டு டி தானத்தில் முன்னோக்கு வாசிப்பு பெற்றிருப்பதனையும் இரண்டாவது தடவையாக மட்டமானி மாற்றியமைக்கப்பட்டு பின்னோக்கு வாசிப்பு டி தானத்தில் பெற்று உள்ளமையினையும் காணலாம். எனவே இவ்டி தானமானது திரும்பல் புள்ளி ஆகும். இப்போது நான் கூறியதற்கமைய வினாவினை நோக்கும் போது இவ்வட்டவணையினை பூர்த்தி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். அதற்கமைய உங்களுக்கு இடைநோக்கு பின்னோக்கு முன்னோக்கு வாசிப்புகள் எடுப்பது பற்றி தெரிந்திருக்கும். எனவே அதை நாம் பூர்த்தி செய்வோம். முதலாவது ஏத்தானத்தில் பெற்ற வாசிப்பு 1.36 பின்னோக்காகும் மற்றும் பி கமா சியில் பெற்ற 1.20 1.45 இடைநோக்கு வாசிப்புகளாகும். இறுதியாக மட்டமானி மாற்றி அமைக்க முன்னர் டி தானத்தில் பெற்ற வாசிப்பு 1.25 முன்னோக்கு வாசிப்பாகும். இதே போன்று ஏனையவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதனை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மற்றது ஏற்ற ரகம் துணிதல். இதற்கமைய ஒரு முந்தைய தானத்திலிருந்து மற்றைய தானத்தை கழிக்கும் போது இவை பெறப்படுகின்றது. அந்த வகையில் பெறப்படும் விடை நேர்தானத்தில் அமைந்தால் ஏற்றமாகவும் மறைத்தானத்தில் அமைந்தால் இரக்கமாகவும் கொள்ளலாம். எனவே இங்கு ஏத்தானத்திலிருந்து வீத்தானத்தை கழிக்கையில் பெறப்படும் பெருமானமானது நேர்தானத்தில் அமைந்தால் அவை ஏற்றமாகும். எனவே இங்கு 0.16 மீட்டர் ஏற்றமாகவும் வீத்தானத்திலிருந்து சீத்தானத்தை கழிக்கும் போது பெறப்படும் பெருமானம் மறைப்பெருமானமானது என்றபடியினால் இரக்கமாகவும் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே 0.25 வாசிப்பானது இரக்கமாகவும் இதன்படி ஏனியவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதனை இங்கு காணலாம். மாற்றிய மட்டம் துணிதல். அதற்கமைய ஏனுடைய மாற்றிய மட்டம் எமக்கு தெரிந்த நிலையான புள்ளி 100 மீட்டர் ஆகும். எனவே ஏனியவற்றின் மாற்றிய மட்டம் கணிக்கையில் அதற்கு முந்தைய தானியத்தின் மாற்றிய மட்டத்திலிருந்து ஏற்றமாயின் கூட்டியும் இறக்கமாயும் கழித்தும் அவற்றின் மாற்றிய மட்டம் கணிக்கப்படுகின்றது. ஆகவே ஏனுடைய மாற்றிய மட்டம் கணிக்கையில் பீனுடைய மாற்றிய மட்டம் கணிக்கையில் ஏனுடைய மாற்றிய மட்டமான 100 மீட்டரிலிருந்து 0.16 கூட்டும் போது பெறப்படுகின்றது. எனவே வீனுடைய மாற்றிய மட்டம் 100.16 மீட்டர் ஆகும். மற்றது சீனுடைய மாற்றிய மட்டம் துணிகையில் வீனுடைய மாற்றிய மட்டமான 100.16 0.15 அதாவது இது இரக்கம். எனவே 0.25 கழிக்கும் போது சீனுடைய மாற்றிய மட்டம் பெறப்படுகின்றது. எனவே 99.91 மீட்டர் இங்கு சீனுடைய மாற்றிய மட்டமாக அமைவதனை காணலாம். எனவே இதனை போன்ற ஏனையவை இங்கு கணிக்கப்பட்டு உள்ளது. மேலதிகமாக நாம் செய்த கணித்தல்கள் அட்டவணை பூர்த்தி செய்த விதம் என்பன சரியானதா என்பதனை தீர்மானிப்பதற்குரிய கணித்தல்கள் பற்றி பார்ப்போம். இந்த கணித்தல்கள் 3 உள்ளன. இவற்றின் மூலம் பெறப்படும் பெறுமதிகள் ஒரே பெருமானமாக அமைந்தால் இவை சரியென கொள்ளலாம். இதனை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பின்
நோக்கினுடைய மொத்த பெருமானத்திலிருந்து முன்னோக்கினுடைய மொத்த பெருமானத்தினை கழிப்பதன் மூலமும், இரண்டாவதாக மொத்த விருதி மாற்றிய மட்டத்திலிருந்து முதல் மாற்றிய மட்டத்தை கழிப்பதன் மூலமும், மூன்றாவதாக மொத்த இறக்கத்திலிருந்து மொத்த ஏற்றத்தை கழிப்பதன் மூலமும் பெறப்படுகின்றது. எனவே இங்கு பெறப்படும் மூன்று பெருமானங்களும் ஒரே பெருமானமாக அமைந்தால் நாம் செய்த கணித்தல்கள் சரி என கொள்ளலாம். இந்த அட்டவணைக்கு அமைய நாம் பெற்ற வாசிப்புகள் 2.61 இலிருந்து 2.70 கழிக்கும் போது மைனஸ் 0.09 பெற்றுள்ளோம். இதனை போன்ற மூன்று கணித்தல்களிலும் பெற்றுள்ளோம். எனவே நாம் செய்த கணித்தல்கள் சரியென கொள்ளலாம். எனவே இப்பதிவினூடாக மட்ட நூல்கள் பற்றிய பூரண விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். நன்றி.